அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் தொடர்பான மக்களின் நம்பிக்கைகளை முறியடிக்கும் விதமாக சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தினர் சார்பில் சிற்றுண்டி உண்ணும் நிகழ்வு நடைபெற்றது. சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வெளியே வரக்கூடாது என்றும் உணவு உண்ணக்கூடாது என்றும் நம்பிக்கைகள் இருப்பதால் அதை பொய் என விளக்கும் நடைமுறை வகுப்பும் நடைபெற்றது. அதன் ஒரு அங்கமாக திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணி சூரிய கண்ணாடி மூலம் கிரகணத்தை பார்த்ததோடு திராவிட கழகத்தினருடன் ஒன்று கூடி மக்களின் நம்பிக்கைகளை முறியடிக்கும் விதமாக சிற்றுண்டி உண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய கி. வீரமணி, சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் நிகழ்வுதான் கிரகணம். இது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமான நிகழ்வு. கிரகணத்தை மூட நம்பிக்கையாக பின்பற்றுவது தவறு என்பதை உணர்த்தத்தான் இந்த நடைமுறை வகுப்பை திராவிடர் கழகத்தினர் நடத்தி காட்டுகிறோம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது கி. வீரமணி சாப்பிட்டு கொண்டே இருந்தார். சாப்பிட்டு கொண்டே செய்தியாளர்களையும் அவர் சந்தித்தார். அப்போது அவரும் அவருடன் மற்றொருவர் மட்டும் தட்டில் வாழை இலை விரித்து சாப்பிட, மற்றவர்கள் வெறும் தட்டில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் இருவர் மட்டும் தட்டில் இலை விரித்து சாப்பிட்டதை பார்த்தவர்கள் இதுதான் ஓசிசோறு வீரமணியின் சமத்துவமா என கிழித்து தொங்கவிட்டு வருகின்றனர். நன்றி.